ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கம்பு வச்சு எப்படி கூழ் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. கம்பங்கூழ்னு சொல்லுவாங்க இதை, வந்து இங்கிலீஷில் வந்து பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம எப்படி ஒரு கூழ் செய்கிறதுன்னு பார்ப்போம். கம்பங்கூழ் ரொம்ப வாசமாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து இந்த கூழுக்குங்க நான் வந்து வரகரிசி ஒரு கப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசியோட அளவை கூட்டுறவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். நான் இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட் வச்சு நாலு பேருக்கு கூழ் வந்து சரியாக இருக்குங்க. நான் வந்து ஒரு கப் வரகரிசி, அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் வரகரிசி எடுத்து இப்போ நான் வந்து அவிச்சிக்க போகிறேன். அதே அளவு வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து கம்பும் நான் எடுத்துக்க போகிறேன். வரகரிசியை நல்லா களைஞ்சிட்டுங்க சுத்தமாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் மோஸ்ட்லிங்க மில்லட்ஸ் பண்ணும்போதுங்க வந்து ப்ரெஷர் குக் பண்ணிங்கனால தான் அதோட சத்து ஃபுல்லாக இன்டாக்டாக இருக்கும். நீங்கள் வந்து வடிக்கிறத விட அதே அளவு ஈக்குவல் அமௌண்ட் வந்து கம்பு எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கம்பை வந்து நல்லா மிக்சியில் போட்டு மாவு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிடலாம். நீங்கள் இப்போ வந்து சில சமயம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இந்த கம்பு பவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட இந்த பாரிச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட அந்த பவுடர் இல்லாததுனால நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதை நம்ம இப்போ வந்து காய்ச்சிடலாம். நல்லா வந்து அடி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இங்கே இப்போ வந்து மண் சட்டி எடுத்துகிட்ருக்கேன். அதில் வந்து அதை ஊற்றிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா டைல்யூட் பண்ணிடலாம். ஏன்னா அது காய்ச்சு கெட்டியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் முதல்லே நீங்கள் வந்து நல்லா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிடலாம். நான் சொல்கிற 4 டம்ளர் வந்துங்க ஒரு 100 கிராம் கம்புக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இதை இப்போ நல்லா நம்ம வச்சுக்கோங்க. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் காய்ச்சும் போது, இல்லைனா வந்து அடிப்பிடிச்சு சீக்கிரமாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 20 நிமிஷமாவது இது நல்லா காய்ச்சணுங்க. நல்லா கொதி வந்தோன்னே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிக்கிட்டே இருங்க. இப்போ மீன்வைல் நமக்கு வந்து நம்ம அவிய வச்சோம்ல வரகரிசி அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து குழையவே வெந்துடலாங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் அதை மசிக்க தான் போகிறோம். சப்போஸ் இப்போ நம்மள்ட்ட வந்து பழைய சாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ நம்ம வந்து அந்த வரகரிசி அவிக்கிற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பழைய சாதம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட இப்போ அது இல்லாததுனால நான் இப்போ வந்து வரகரிசி வந்து அவிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா கொதி வந்தோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சிடட்டும். ஆனால் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக. இது நம்ம எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுனாங்க, நம்ம வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த நம்ம காய்ச்சிட்ருக்கோம்னா அதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டோம்னா அது அப்படியே பால் பாலாக அப்படியே விழுகும், உள்ளே மிதக்கும். மிதந்துச்சுன்னா வந்து நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இவ்வளோ சூடாக இருக்கும்போது நம்ம வந்து உள்ளே கையை விட்டு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேகலைன்னா அப்படியே அது வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சி போயிடும். வெந்துருச்சுன்னா வந்து அந்த மாதிரி தனித்தனி பால் பாலாக உள்ளே விழுகும். அப்படி வந்துச்சுன்னா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அதை இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசமாக இருக்குங்க. கம்பு வந்து காய்ச்சும் போதே நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கூழும் காய்ச்சியாச்சு, வரகரிசியும் வந்து நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி வந்து கூழ் ஆக்குறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து அந்த கம்பு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து எனக்கு மட்டும்தான் செய்ய போகிறதுனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதோடு கொஞ்சம் வரகரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டையும் நல்லா ஒன்றா மசிச்சு விட்டுறலாம். இது ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்துங்க. நீங்கள் வந்து நைட் வரைக்கும் கூட அப்படியே வச்சுருந்து நைட் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இப்போ நமக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கலங்க. ஸோ அதில் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுவோம் நம்ம இதில். இப்போ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை கொஞ்சம் பாரிஜ் மாதிரி, கொஞ்சம் திக்கான பாரிஜ் மாதிரி இருக்கலாம்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா கயிற்று நல்லா தேய்ச்சிட்டு போடுங்கங்க சின்ன வெங்காயத்தை. அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் சிறுஞ்சீரகம் போட்டிருவோம். நல்ல வாசமாக இருக்கும் கூழ். ஆல்ரெடி கம்பே நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம சிறுஞ்சீரகம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுனாங்க கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம், அதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துங்க ஒரு மூணு இந்த மூணு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது இந்த கரண்டியில் வந்து மூணு கரண்டி வந்து நான் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். தயிரோ இல்லாட்டினா நீங்கள் மோரோ எது வேணால் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மணக்க மணக்க கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. நான் அது கூட இப்போ தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் வத்தல் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வத்தலும் இந்த கம்பங்கூழும் ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபர்தர் வீடியோஸ்காண்டி. தேங்க்யூ.